எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 16 மற்றும் 17 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகுதுன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி: விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கார்லோஸ் அல்கராஸ். ஸோ இப்போது ரீசெண்டாக ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரரான கார்லோஸ் அல்கராஸ் வந்து விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. ஸ்பெயின்ஸ் கார்லோஸ் அல்கராஸ் பீட்ஸ் நோவாக் ஜோகோவிச் 2-win மென் சிங்கிள்ஸ் ஃபைனல் அட் விம்பிள்டன். ஸோ கவனிங்க, இப்போது இந்த ஆண்டு வந்து லண்டனில் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியானது நடைபெற்றது. இந்த போட்டியில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த இளம் வீரரான கார்லோஸ் அல்கராஸ் வந்து நோவாக் ஜோகோவிச்சை வீழ்த்தி சாம்பியனாக இருக்கார். ஸோ கார்லோஸ் அல்கராஸ் பார்த்தீங்கன்னா உலகின் டென்னிஸ் தரவரிசையில் நம்பர் 1 இடத்துல இருக்கார். மேலும் இவர் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் சாம்பியன் பட்டம் வெல்றது இதுதான் முதன்முறை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விம்பிள்டன் போட்டியில் சாம்பியனான 3வது இளம் வீரர் அப்படிங்கிற பெருமையும் கார்லோஸ் அல்கராஸ் பெற்றிருக்காரு. அடுத்ததாக ஆடவர் இரட்டையர் பிரிவில் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த வெஸ்லி கூல்ஹோப் மற்றும் பிரிட்டனின் நீல்ஸ் கூப்சி ஆகியோர் இணை வந்து சாம்பியனாக இருக்காங்க. ரீசன் யோஸ். ஸோ இந்த ஆண்டுக்கான ஆஸ்திரேலியன் ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் செர்பியா வீரர் நோவாக் ஜோகோவிச் வந்து சாம்பியனாக இருக்காரு. அடுத்து உங்களுக்கான கேள்வி: இந்த ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. 2வது கேள்வி: விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்க்கெட்டா ஒன்ரோசோவா. ஸோ இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செக்குடிய சிவிராங்கனை மார்க்கெட்டா ஒன்ரோசோவா வந்து விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. விம்பிள்டன் ஒன்ரோசோவா மேக்ஸ் ஹிஸ்ட்ரி, பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் அன்சீடட் வின்னர் இன் ஓபன் இராம். ஸோ இப்போது லண்டனில் நடைபெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் செக்குடியரசு வீராங்கனை மார்க்கெட்டா ஒன்ரோசோவா பார்த்தீங்கன்னா துனிசியா வீராங்கனை ஆன் ஜாபியூரை வீழ்த்தி சாம்பியனாக இருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா தரவரிசை இல்லாமல் இந்த விம்பிள்டன் போட்டியில் சாம்பியனான முதல் வீராங்கனை அப்படிங்கிற பெருமையை மார்க்கெட்டா ஒன்ரோசோவா பெற்றிருக்காங்க. மேலும் இதுதான் இவங்க வென்ற முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டம். ரீசன் யோஸ். ஸோ இந்த ஆண்டுக்கான ஆஸ்திரேலியன் ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலென்கா சாம்பியனாக இருக்காங்க. அடுத்து இந்த ஆண்டுக்கான பிரெஞ்சு ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் போலந்து வீராங்கனை இகாஸ் வியாடக் வந்து மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியனாக இருக்காங்க. 3வது கேள்வி: இந்தியாவில் அதிக அளவில் அந்நிய நேரடி முதலீடுகளை மேற்கொள்ளும் நாடுகளில் யுஏஇ எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 4வது இடம். ஸோ நம்ம இந்தியாவில் அதிக அளவில் அந்நிய நேரடி முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய நாடுகளில் ஐக்கிய அரபு அமீரகம் வந்து 4வது இடத்துல இருக்குது. யுஏஇ, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ், இந்தியாஸ் 4th லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம இந்தியாவில் அதிக அளவில் அந்நிய நேரடி முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய நாடுகளில் ஐக்கிய அரபு அமீரகம் வந்து 4வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுக்கு அதிக அளவில் கச்சா எண்ணெய் வழங்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் ஐக்கிய அரபு அமீரகம் 3வது இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட், ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் சுமார் 30% பேர் வந்து நம்ம இந்திய சமூகத்தை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட், 2019 ஐக்கிய அரபு அமீரகத்தோட உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஜயீத் விருது வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தோட 2வது பெரிய வர்த்தக கூட்டாளியாக நம்ம இந்தியா இருக்குது. இந்தியாவுடைய 3வது பெரிய வர்த்தக கூட்டாளியாக ஐக்கிய அரபு அமீரகம் இருக்குது. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஐக்கிய அரபு அமீரக நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். ஸோ இந்த பயணத்தின் போது பார்த்தீங்கன்னா 2 நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். நம்ம இந்தியாவில் வந்து நாணயத்தை ரூபாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்து திர்ஹம் அப்படின்னு சொல்லுவாங்க, திர்ஹம் அல்லது திராம். ஸோ முன்னாடியே பார்த்தோம், நம்ம இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே வந்து ரூபாய் திராமில் இருதரப்பு வர்த்தகம் மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாய் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் திராமில் வந்து இருதரப்பு வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஒப்பந்தமானது கையொப்பமாயிருக்கு. இன்னும் சில ஒப்பந்தங்களும் கையொப்பமாயிருக்கு, அது என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே வந்து யூபிஐ ஐபிபி இணையவழி பண பரிவர்த்தனை அமைப்புகளை ஒருங்கிணைப்பதற்கான ஒப்பந்தமானது கையொப்பமாயிருக்கு. அதையடுத்து ரூபே கார்டை வந்து யுஏஇ கார்டோடு இணைப்பதற்கான ஒப்பந்தமும் கையொப்பமாயிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் தில்லி ஐஐடியோட கிளை வளாகமானது அமைக்கப்பட இருக்கு.
நான்காவது கேள்வி, 2023 ஆண்டுக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தாய்லாந்து. ஸோ இந்த ஆண்டுக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் நடைபெற்றது. ஏஷியன் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப், ஸோ இந்த ஆண்டுக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி பார்த்தீங்கன்னா தாய்லாந்து நாட்டின் பேங்காக்ல நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா வந்து 6 தங்கப்பதக்கம், 12 வெள்ளிப்பதக்கம், 9 வெண்கல பதக்கம் அப்படின்னு மொத்தமாக 27 பதக்கங்களோட மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கு. முதலிடத்தில் ஜப்பான் இருக்குது, ரெண்டாவது இடத்துல சீனா இருக்குது. ஸோ இந்த ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆடவருக்கான நீளம் தாண்டுதலில் இந்திய வீரர் முரளி ஸ்ரீசங்கர் வந்து 8.37 மீட்டர் தூரத்திற்கு நீளம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காரு. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ 2024 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இந்த முரளி ஸ்ரீசங்கர் வந்து தகுதி பெற்றிருக்காரு. ஸோ நீளம் தாண்டுதலில் ஒலிம்பிக் போட்டிக்கான தகுதி இலக்கு எவ்வளோனா 8.27 மீட்டர். இப்போ முரளி ஸ்ரீசங்கர் வந்து 8.37 மீட்டர் தூரம் நீளம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றதன் மூலமாக இவர் வந்து ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காரு. ஐந்தாவது கேள்வி, சாலை விபத்தில் சிக்கியவர்களின் உயிரை காப்பாற்ற உதவி புரிவோருக்கு வெகுமதி வழங்கப்படும் என எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது சாலை விபத்தில் யாராவது சிக்கியிருக்காங்கன்னா அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக உதவி புரிகிறவங்களுக்கு வெகுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. 10,000 ருபீஸ் ஃபார் சேவிங் லைஃப்ஸ் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஷ்யூஸ் ஆர்டினன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சாலை விபத்தில் சிக்கியவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக உதவி புரியுறவங்களுக்கு வெகுமதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தெரிவிச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுறவங்களுக்கு வந்து மத்திய அரசு சார்பில் 5,000 ரூபாய் வழங்கப்படுது. ஸோ இந்த 5,000 ரூபாயோட சேர்த்து மாநில அரசும், அதாவது நம்ம தமிழக மாநில அரசும் 5,000 ரூபாய் வழங்குவதாக அறிவிச்சிருக்கு. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2026 ஆண்டு மார்ச் 31 வரைக்கும் அமலில் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆறாவது கேள்வி, இந்தியா மியான்மர் தாய்லாந்தை இணைக்கும் வகையில் டேஷ் கிலோமீட்டர் நிலத்தில் நெடுஞ்சாலை அமைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி, சுமார் 1,400 கிலோமீட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா மியான்மர் தாய்லாந்து இந்த மூன்று நாடுகளை இணைக்கும் வகையில் 1,400 கிலோமீட்டர், சுமார் 1,400 கிலோமீட்டர் நிலத்தில் நெடுஞ்சாலை அமைக்கப்படுது. ஸோ கவனிங்க, இந்தியா மியான்மர் தாய்லாந்து இந்த மூன்று நாடுகளை இணைக்கும் வகையில் சுமார் 1,400 கிலோமீட்டர் நீளத்துக்கு நெடுஞ்சாலையானது அமைக்கப்படுது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் இருக்கக்கூடிய மோரே அப்படிங்கிற பகுதியை மியான்மர் வழியாக தாய்லாந்தோட மேசோட் அப்படிங்கிற பகுதியோட இணைக்கும் வகையில் தான் இந்த நெடுஞ்சாலையானது அமைக்கப்படுது. ஸோ இந்த நெடுஞ்சாலை சுமார் 1,400 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்படுது. இந்த நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகளானது இப்போது 70% நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஜெய்சங்கர் அவர்கள் வந்து வெளியுறவு அமைச்சர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போது தாய்லாந்தில் நடைபெற இருக்கக்கூடிய மேகாங்கங்கை ஒத்துழைப்பு கூட்டம் அப்புறம் பிம்ஸ்டெக் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அந்த நாட்டுக்கு சென்றிருக்காரு. ஏழாவது கேள்வி, நான் முதல்வன் திட்டம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. ஸோ ஏற்கனவே இந்த நான் முதல்வன் திட்டம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் தொடங்கப்பட்ட ஒரு திறன் பயிற்சி திட்டம், அதாவது மாணவர்களுக்கான திறன் பயிற்சி திட்டம் தான் இது நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ கவனிங்க, நான் முதல்வன் திட்டம் இது ஒரு திறன் பயிற்சி திட்டம். ஸோ கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்பு பெறும் வகையில் அது தொடர்பான திறன் பயிற்சிகளை வழங்குவது தான் இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் வந்து சுமார் 1.5 லட்சம் கல்லூரி மாணவர்கள் வேலை வாய்ப்பு பெற்றிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த நான் முதல்வன் திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களை படிப்பு மற்றும் திறமையில மேம்படுத்தி அவங்கள நாட்டுக்கு வழங்குறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ரீசன் யூஸ், ஸோ இப்போ எம் சைரன் ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ் திட்டமானது சென்னையில் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட், இந்தியாவிலே முதன் முறையாக மண்வள விவரங்கள் அறிந்து கொள்வதற்காக தமிழ் மண்வளம் அப்படிங்கிற இணைய பக்கமானது தொடங்கப்பட்டிருக்கு. பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக இமைகள் அப்படிங்கிற திட்டமானது நம்ம தமிழகத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. எட்டாவது கேள்வி, உலக பாம்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜூன் 16. ஸோ ஆண்டுதோறும் ஜூன் 16 உலக பாம்பு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. வேர்ல்டு ஸ்னேக் டே, உலக பாம்பு தினம். ஸோ ஆண்டுதோறும் ஜூன் 16 உலக பாம்பு தினமானது அனுசரிக்கப்படுது. ஸோ மொத்தமாக உலகில் பார்த்தீங்கன்னா 3,500 பாம்பு இனங்கள் இருக்குது. இதில் 250 இனங்கள் மட்டும்தான் விஷம் உள்ளது. மேலும் நம்ம நாட்டோட தேசிய ஊர்வன விலங்கு எதுனா ராஜநாகம். ஸோ இதுதான் கூடு கட்டி முட்டையிட்டு அடை காக்கக்கூடியது.
அடுத்து பார்த்தீங்கன்னா பார்படாஸ் த்ரெட் அப்படிங்கிற பாம்பு வந்து உலகிலேயே மிகச்சிறியது. இது வந்து 10 சென்டிமீட்டர் அளவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரெட்டிகுலேட்டட் பைத்தான் அப்படிங்கிற ராஜ மலைப்பாம்பு வந்து உலகிலே மிக நீளமானது. இது 30 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. சர்வதேச நீதிக்கான உலக தினம் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் July 17 அனுசரிக்கப்படுது. ஸோ இந்த தினம் வந்து சர்வதேச குற்றவியல் நீதி தினம் அல்லது சர்வதேச நீதி தினம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்ததான் உலக இளைஞர் திறன் தினம். இது வந்து July 15 அனுசரிக்கப்படுது. இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான தீம் என்னென்னா ஸ்கில்லிங் டீச்சர்ஸ் ட்ரைனர்ஸ் அண்ட் யூத் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. அடுத்து 9வது வெங்காயத்தை காக்கும் கதிர்வீச்சு தொழில்நுட்பம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயத்தோட விலை வந்து அதிகரிச்சுட்டு வரதுனால அதை கட்டுப்படுத்துறதுக்காக மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருது. ஸோ இப்போ வெங்காயத்தோட விலையை கட்டுப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் அறுவடைக்கு அப்புறமா சுமார் 25% வெங்காயம் வந்து வீணாகுது. ஸோ அதனால இந்த வெங்காயத்தோட பயன்பாட்டு காலத்தை நீட்டிக்கிறதுக்கு மத்திய அரசு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கு. ஸோ நவீன தொழில்நுட்பம் சொல்கிறோம் இல்லையா, அது என்ன தொழில்நுட்பம்னா கதிர்வீச்சு தொழில்நுட்பத்தை தான் மத்திய அரசு பயன்படுத்த திட்டமிட்டிருக்கு. ஸோ இப்போ அந்த கதிர்வீச்சு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால வெங்காயத்தோட பயன்பாட்டு காலத்தை அதிகரிக்க முடியும். ஸோ அதனால் இப்போ பாபா அணு ஆராய்ச்சி மையத்தோட உதவியோட இந்த நவீன தொழில்நுட்பத்தை மத்திய அரசு டெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ கதிர்வீச்சு தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து காமா கதிர்வீச்சு, எக்ஸ்ரே கதிர்வீச்சு, எலக்ட்ரான் கற்றை உள்ளிட்டவற்றை கொண்டு தான் உணவுப் பொருட்கள் வந்து கதிர்வீச்சுக்கு உட்படுத்தப்படுது. ஸோ இப்படி கதிர்வீச்சுக்கு உட்படுத்தப்படும் போது அந்த உணவுப் பொருட்களோட பயன்பாட்டு காலமானது அதிகரிக்கப்படுது. இப்போது வெங்காயம் பார்த்தீங்கன்னா காமா கதிர்வீச்சுக்கு உட்படுத்தப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெங்காயத்தை காமா கதிர்வீச்சுக்கு உட்படுத்தப்படும் போது வெங்காயம் வந்து விரைவிலே முளையிடுவது தடுக்கப்படுது. ஸோ அதனால் அதோட பயன்பாட்டு காலமானது அதிகரிக்கப்படுது. அமெரிக்காவோட மிசோரி பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் கீழ் தான் இந்த தொழில்நுட்பமானது மேம்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ வெங்காயம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பருப்பு, உருளைக்கிழங்கு, இஞ்சி இது போன்றவற்றோட பயன்பாட்டு காலத்தையுமே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிகரிக்க முடியும். ஸோ இப்போது முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா 150 டன் வெங்காயத்தை கதிர்வீச்சுக்கு உட்படுத்துவதற்கான பரிசோதனையானது மகாராஷ்டிராவில் லசால்கான்ல நடத்தப்பட்டு வருது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா கோபால்ட் 60 அப்படிங்கிற கதிரியக்க தனிமத்தை பயன்படுத்தி வெங்காயம் வந்து கதிர்வீச்சுக்கு உட்படுத்தப்படுது. ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்களை கதிர்வீச்சுக்கு உட்படுத்தக்கூடிய இந்த தொழில்நுட்பம் பாதுகாப்பானதுதானா அப்படின்னு கேட்கும்போது உலக சுகாதார அமைப்பு அப்புறம் அமெரிக்க உணவு மருந்து பொருட்கள் சோதனை அமைப்பு வந்து இது பாதுகாப்பானதா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் யூபிஐ எண்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF-ஐ நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ரிவிஷன் முதல் கேள்வி, விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கார்லோஸ் அல்கராஸ். 2வது கேள்வி, விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்க்கெட்டா வோன்ட்ரோசோவா. 3வது கேள்வி, இந்தியாவில் அதிக அளவில் அந்நிய நேரடி முதலீடுகளை மேற்கொள்ளும் நாடுகளில் UAE எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 4வது இடம். 4வது கேள்வி, 2023 ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தாய்லாந்து. 5வது கேள்வி, சாலை விபத்தில் சிக்கியவர்களின் உயிரை காப்பாற்ற உதவி புரிவோருக்கு வெகுமதி வழங்கப்படும் என எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. 6வது கேள்வி, இந்தியா மியான்மர் தாய்லாந்தை இணைக்கும் வகையில் டேஷ் கிலோமீட்டர் நீளத்தில் நெடுஞ்சாலை அமைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சுமார் 1400 கிலோமீட்டர். 7வது கேள்வி, நான் முதல்வன் திட்டம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. 8வது கேள்வி, உலக பாம்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, June 16. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.